அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 ஆண்டின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களில் குரு பகவான் சுப கிரகம். குருவின் சஞ்சாரம் மற்றும் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், திருமண சுபகாரியம் நடைபெறும், நல்ல வேலை கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருவார், நல்ல வேலையும் தொழிலில் லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பார். குரு பகவான் பொன்னவன் என்று போற்றப்படுகின்றார். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. காலசக்கரத்திற்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் குரு பகவான் அமரப்போகின்றார். குருவின் பார்வை மிதுனம் சிம்மம் துலாம் ராசிகளில் விழப்போகின்றது. குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதங்கள் பயணம் செய்வார். சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான பிளவ வருடம் கார்த்திகை 4 தேதி நவம்பர் 20 தேதி சனிக்கிழமை இரவு 11:31 மணியளவில் நேர்கதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயணம் செய்கின்றார். சில மாதங்கள் கும்பராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் பங்குனி மாதம் 29 தேதி ஏப்ரல் 12, 2022 அன்று மீனராசியில் அதிசாரமாக பயணம் செய்ய போகிறார். குரு பலம் இருந்தாலே எதையும் சாதிக்கலாம் என்றும் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என்றும் ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த குருவின் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கப் போகின்றன, உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உங்கள் தொழில் எப்படி இருக்கும், உங்கள் வருமானம் எப்படி இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் அடங்கியது இந்த மிதுன ராசி. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கு ஏற்ப புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, பேச்சு சாமர்த்தியம், ஆண் பெண் கலந்த முகம் கொண்டவரும், மனதில் வலிமை கொண்டு செயலில் பலவீனம் கொண்டவரும், கல்வியில் தேர்ச்சியும் அனுபவ பாடங்கள் கற்றவரும், சுற்றத்தார்களுக்காக தன் நிலையை மாற்றிக்கொள்பவரும், சுயநலம் கொண்டவரும், இரண்டுபட்ட மனதுடைய மிதுனராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரித்த குரு பகவான் வரும் 20/11/2021 முதல் 9 இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். சனி பகவான் 8 அமர்ந்து 12, 2, 5 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். ராகு கேதுக்கள் 12, 6 அமர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த குருபெயர்ச்சி காலத்தில் எவ்வித பலன்களை தரப்போகின்றது என்பதை பார்ப்போம். உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு பகவான் தனது 5 பார்வையை பதிக்கிறார். உங்களுக்கு தற்சமயம் அஷ்டமத்து சனி நடைபெற்று வருகின்றது. இந்த காலத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் சற்று மேன்மையான பலன்களை நீங்கள் காண முடியும். அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும், உடல்நிலையில் சற்று மாற்றம் காணும். பொலிவிழந்த உங்கள் முகத்தில் மலர்ச்சி தென்படும், தைரியம் கூடும். உடலில் இருந்து வந்த அசதி நோய்கள் ஒவ்வொன்றாக விடை பெற துவங்கும். மனம் எழுச்சி பெறும். துவண்டு போயிருந்த வாழ்க்கையில் குருவின் துணை கொண்டு நிலை பெற முயற்சி செய்யுங்கள். தனம், குடும்பம், வாக்கு. உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் தனது 7 பார்வையை பதிக்கின்றார். தனவரவில் சற்று தடுமாற்றங்கள் உண்டு. இருந்த போதிலும் சமாளித்து எழுந்துவிட முடியும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. உங்கள் குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு திசையில் பயணப்படுகிறீர்கள். ஒருவர் பேச்சை ஒருவர் மதிப்பது கிடையாது. ஒரே புள்ளியில் இணைய முயற்சி எடுத்தால் எந்த காரியமும் வெற்றி பெறும் என்பதை புரிந்து கொள்ளவும். உங்களது வாக்குஸ்தானம் பலவீனம் அடைந்துள்ளது. பேச்சை குறைத்து செயலில் வேகம் காட்ட வேண்டும். தைரியம் சகோதரம் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் உங்களது இந்த ஸ்தானத்திற்கு குரு பகவானின் 7 பார்வை விழ உள்ளது. மிகவும் நல்லது. இது உங்களது தைரியம் கூடும் காலமாகும். வரும் ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட குருவின் பார்வை அருள் தரும். மேலும் செய்யும் செயல்களில் தடங்கள் ஏற்படுவதை தடுக்கும். உங்களின் சகோதர பாவமானது நன்றாக உள்ளது. விலகி இருந்தவர்கள் ஒன்று கூடும் நேரம். ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டும் சூழ்நிலை உண்டு. உங்களது சகோதர சகோதரி வகையில் சில சுப செலவுகள் உருவாகும். நல்லதே நடக்கும். தாய், வீடு, மனை, வாகனம்
இந்த ஸ்தானத்தை பொறுத்தவரையில் உங்களின் இந்த ஸ்தானம் வலுவாக உள்ளது. உங்கள் தாயின் ஆயுள் தீர்க்கமாக உள்ளது. அவரின் உடல்நிலையில் சில சில பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமாக வாதம், கபம், ஜுரம் ஏற்படலாம். விழிப்புடன் இருக்கவும். தாய் மக்கள் உறவு முறை நன்றாக இருக்கும். உங்களது வீடு மனை அமைப்பு மந்தமாகவே இருக்கும். புதிய மனை வாங்க அவசரப்பட வேண்டாம். பழைய சொத்து பரிவர்த்தனை அல்லது விரயமாகலாம். தகுந்த முன் யோசனை தேவை. உங்களது வண்டி வாகனம் உள்ளதை அப்படியே தொடர்வது நல்லது. புதிய வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற நேரம் இது இல்லை. பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம். உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு சனி இருவரின் பார்வை விழுகின்றது. ஆகவே ஏற்ற இறக்கமான சூழ்நிலையே காணப்படும். நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை விருத்தி செய்வதன் மூலமாகவே இந்த ஸ்தானத்தை சரி செய்து கொள்ள முடியும். அதாவது புண்ணிய காலத்தை கூட்டி பாவ பலத்தை குறைக்க முடியும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் ஜனன ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் தக்க பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். மேலும் புத்திரகாரகன் குரு பகவானை வழிபட்டு வர வேண்டும். உங்கள் குழந்தைகளின் கல்வி உடல்நிலை சுமாராகவே இருக்கும். கவனம் தேவை. கடன்கள், உடல் உபாதைகள். உங்களின் இந்த ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். இந்த அஷ்டமத்து சனி காலத்திலும் இந்த ஸ்தானத்தில் நிவர்த்தி கிடைத்துள்ளது. இது மிகவும் நல்லது. கடன் விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும். நீண்டகால கடன்களை தீர்ப்பதற்கு சரியான நேர்த்தியான முடிவுகளை எடுக்க வேண்டும். நீங்கள் பொருளாதார தேக்க நிலை ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் உடம்பில் தோல் நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே தகுந்த முன்னெச்சரிக்கை தேவை. காய்கறிகளை உணவில் அதிகம் சேர்த்து அசைவ உணவுகளை தவிர்க்க பழகுங்கள். திருமணம், கணவன் மனைவி ஸ்தானம். உங்களின் இந்த ஸ்தானம் சற்று வலுவடைய உள்ளது. திருமணம் ஆகாத இரு பாலருக்கும் திருமண பிராப்தி கோச்சார ரீதியாக வந்துள்ளது. பல தலை தாமதங்களை தாண்டியே இது நடைபெறும். ஜனன ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் பரிகாரம் செய்து தயாராக இருங்கள். திருமணஞ்சேரி, திருவேலி மிளலை போன்ற இடங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வரவும். திருமணம் ஆன தம்பதிகளுக்கு நடுவில் இருக்கும் பிரச்சனைகளை கலைந்து நல்வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. கணவன் மனைவி இருவரில் ஒருவர் விட்டு கொடுத்து செல்லவும். லட்சுமி நாராயணரை வழிபட நல்லதே நடக்கும். ஆயுள், சத்ரு, மாங்கல்ய ஸ்தானம். உங்களின் இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். இது அஷ்டம சனி காலமாகும். மன அழுத்தம் கூடும் நேரம். உங்களுக்கு எந்த விதத்திலும் பங்கம் ஏற்படாது. அதே சமயம் மனதில் பலவிதமான சஞ்சலங்களும் சங்கடங்களும் தென்படும். உங்களது சத்ருஸ்தானம் பலப்பட்ட சூழ்நிலையில் உள்ளது. வேண்டுமென்றே உங்களை சீண்டி பார்க்க நிறைய நபர்கள் உண்டு. கண்டும் காணாமல் இருந்து விடுங்கள். நமக்கு நேரம் சரியாகும் போது பார்த்து கொள்ளலாம். உங்களது மாங்கல்யத்திற்கு சற்று தோஷம் உள்ளது. சுமங்கலி பூஜை செய்து கொள்ளவும் நல்லதே நடக்கும். தந்தை கல்வி யோகம். உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு பகவான் வரவுள்ளார். ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்ற கவிக்கேற்ப ஓரளவு சுப பலன்களை இந்த ராசி நேயர்களுக்கு நிச்சயம் குரு பகவான் தருவார். தந்தையின் ஆயுள் பாவம் நன்றாக இருக்கும். தந்தை மக்கள் உறவு முறை சீர்பெறும். தந்தையின் ஆதரவை இந்த தருணத்தில் நீங்கள் பெற முயற்சிக்க வேண்டும். உங்களது கல்வி யோகம் மிக நன்றாக இருக்கும். தடைப்பட்ட கல்வியை மிக சரியான வழியை தேர்ந்தெடுத்து தொடர வேண்டும். மனதில் குழப்பம் என்பதே இருக்கக்கூடாது. சிந்தனைகளை தெளிவாக வகுக்கவும். தொழில் ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் தனது மூன்றாவது பார்வையை பதிக்கின்றார். ஆகவே விவசாய சம்பந்தப்பட்ட துறையினருக்கு விளைச்சல் சுமாராகவும், மருத்துவம் சார்ந்த துறையினருக்கு மந்தமான சூழ்நிலையும், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அரசாங்க கடன் உதவிகளும், சுய தொழில் புரிவோருக்கு சுணக்கம் ஏற்படுதலும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு காலம் கைவிரிப்பதும், அரசு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு வீண் விரயம் ஏற்படுவதும், வேலை இல்லாதவர்களுக்கு விருப்பமில்லாத வேலையும் கிடைக்கும். லாபம். உங்கள் லாபஸ்தானம் ஓரளவு சுபத்தன்மை அடையும். என்றாலும் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற சூழ்நிலையே தொடரும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். இதற்கு காரணம் குரு பகவான். உங்கள் ராசிக்கு ஒன்பதில் குரு பகவான் வந்துவிட்டாலும் சனி பகவான் எட்டில் இருப்பதே காரணமாகும். மன உளைச்சல்களால் தொழில் மந்தமான சூழ்நிலையில் இருக்கும். ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம், பணிபுரிவோருக்கு இடமாற்றம் என்று ஏதாவது ஒரு இடர்பாடுகள் அல்லது விரய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். யோசித்து செயல்களை செய்யவும். வாழ்க்கை செல்லும் பாதை. உங்களின் இந்த ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு குரு கேது கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையிலும், சனி ராகு கிரகங்கள் சாதகமற்ற சூழ்நிலையிலும் உள்ளன. ஏற்கனவே அஷ்டமத்து சனி காலம் என்பதால் மன உளைச்சல்கள் அதிகம் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சியானது ஓரளவு நிம்மதியை உங்களுக்கு தரும். ராகுவால் உங்களது சிந்தனைகள் பலவிதமாக தோன்றும். சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தினால் வாழ்க்கையில் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். உங்கள் ராசி அதிபதி புதன் அதிதேவதையான ஸ்ரீமத் நாராயணரை வழிபட்டு வாருங்கள். மேலும் நீங்கள் திருநள்ளாறு, குச்சனூர், ஏரிக்குப்பம் சென்று சனி பிரீதி செய்வதும், திருப்பாம்பூரம், காலகஸ்தி, திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்வதும், பசு,
நாய்களுக்கு உணவு தானம் செய்வதும் நூல்களில் பைரவ கவசத்தை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாகும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்ன என்று பார்த்தால் 5, 6. மேலே கூறப்பட்ட பரிகாரங்களை செய்து வாருங்கள். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அனைத்தும் சிறப்பாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.